வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 25/12/2020 அதாவது நேற்றுக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் பற்றியா நம்ம பார்க்க போகிறோம். முதல் க்வெஸ்சன் பாருங்கள், தானாக இயங்கும் தொழில்நுட்பத்துடன் கூடிய காரை எந்த ஆண்டுக்குள் வர்த்தக ரீதியாக உற்பத்தி செய்ய ஆப்பிள் நிறுவனம் முடிவு செய்துள்ளதுன்னா 2024, அதாவது ஆட்டோமேஷன் கார் வந்து பார்த்தோன்னா, ஸோ வர்த்தக ரீதியாக வந்து உற்பத்தி செய்கிறதுக்கு வந்து ஆப்பிள் நிறுவனம் முடிவு செய்திருக்கிறாங்களா, எந்த வருஷத்துக்குள்ளே அப்படின்னா 2024. நெக்ஸ்ட் இரண்டாவது க்வெஸ்சன், விஸ்வபாரதி பல்கலைக்கழகத்தின் நூற்றாண்டு விழா நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி காணொலி காட்சி மூலம் உரையாற்றினார். இந்த விஸ்வபாரதி பல்கலைக்கழகம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறீங்க, எந்த மாநிலத்தில் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க, மேற்கு வங்காளத்தில் உள்ளது. விஸ்வபாரதி பல்கலைக்கழகம் மேற்கு வங்காளத்தில் உள்ளது. நெக்ஸ்ட் மூன்றாவது, வரி வசூல் விவகாரத்தில் கெய்ன் எனர்ஜி நிறுவனத்திற்கு சுமார் ₹1.03 லட்சம் கோடியை இழப்பீட்டாக வழங்குமாறு மத்திய அரசுக்கு சர்வதேச தீப்பாயம் உத்தரவிட்டுள்ளது. இந்த நிறுவனம் எந்த நாட்டில் உள்ளது அப்படின்னா பிரிட்டனில் இருக்குது, சரிங்களா. இந்த கெய்ன் எனர்ஜி நிறுவனம் வந்து பிரிட்டனில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, தரையில் இருந்து வான் இலக்கை தாக்கி அழிக்கும் நடுத்தர ஏவுகணை சோதனை எங்கு வெற்றிகரமாக நிகழ்த்தப்பட்டுள்ளது அப்படின்னா ஒரிசாவில். தரையில் இருந்து வான் இலக்கை தாக்கி அழிக்கும் நடுத்தர ஏவுகணை சோதனை எங்கு வெற்றிகரமாக நிகழ்த்தப்பட்டுள்ளது அப்படின்னா ஒரிசாவில். அதாவது தரையிலிருந்தே வந்து ஸோ வான் அளவுக்கு வந்து நோக்கி அழிச்சு தாக்கக்கூடிய ஒரு ஏவுகணை வந்து சோதனை வந்து வெற்றிகரமாக முடிஞ்சிருக்குது எங்கே அப்படின்னா ஒரிசாவில். நெக்ஸ்ட்டு, எந்த தொழில்நுட்ப கல்லூரியின் விண்வெளி துறைக்கான பிராந்திய கல்வி மையத்தை திறக்க இஸ்ரோ ஒப்பந்தம் செய்துள்ளதுன்னா ஐஐடி எங்கே இருக்குதுன்னா வாரணாசியில். நம்ம சென்னையில் கூட ஒரு ஐஐடி இருக்குது, பட் ஆனால் இது பார்த்தீங்கன்னா வாரணாசியில் இருக்கக்கூடிய ஐஐடியாக கூட தான் வந்து இவங்க என்ன பண்ண போகிறாங்க, விண்வெளி துறைக்கான பிராந்திய கல்வி மையத்தை வந்து புதுசாக திறக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க, சரிங்களா. நெக்ஸ்ட்டு, இந்தியா ஓப்பன் பாட்மிண்டன் போட்டி எப்போது நடைபெற உள்ளதுன்னா 2021 மே மாதம் நடைபெற உள்ளது, சரிங்களா. பாட்மிண்டன் போட்டி 2021 மே மாதம். 7வது, பார்சிலோனா கால்பந்து வீரர் டேஸ் தனது அணிக்காக 644வது கோல்கள் அடித்து புதிய சாதனை படைத்தார் அப்படின்றாங்க. லயோனஸ் மெஸ்ஸி அப்படின்றவர் தான், சரிங்களா. லயோனஸ் மெஸ்ஸி அந்த வீரர் பேர். நெக்ஸ்ட்டு, 2020 ட்விட்டரில் மக்களால் அதிகம் ட்வீட் செய்யப்பட்ட நபர்களில் முதலிடம் பெற்றவர் யார் அப்படின்னா டொனால்டு ட்ரம்ப். 2020 ட்விட்டரில் மக்களால் அதிகம் ட்வீட் செய்யப்பட்ட நபர்களில் முதலிடம் பெற்றவர் டொனால்டு ட்ரம்ப். தென்கிழக்கு ஆசியாவில் மலேரியா நோயை கட்டுப்படுத்தும் நாடுகளில் எந்த நாடு முதலிடம் பெற்றுள்ளது அப்படின்னா இந்தியா. தென்கிழக்கு ஆசியாவில் மலேரியா நோயை கட்டுப்படுத்தும் நாடுகளில் எந்த நாடு முதலிடம் பெற்றுள்ளது அப்படின்னா நம்ம இந்தியா தான். நெக்ஸ்ட்டு, டாக்பே என்ற புதிய செயலியை எந்த வங்கி அறிமுகப்படுத்தியுள்ளது அப்படின்னா இந்தியா போஸ்ட் பேமெண்ட் வங்கி. டாக்பே என்ற புதிய செயலியை எந்த வங்கி அறிமுகப்படுத்தியுள்ளது அப்படின்னா இந்தியா போஸ்ட் பேமெண்ட் வங்கி. ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸு, சரிங்களா. ஸோ இதில் முன்னாடி கொடுத்த க்வெஸ்சன்ஸ் கூட திரும்ப நான் இதில் கொடுத்துருக்குறேன், கட்டாயம் இது யூஸ் ஆகும் அப்படின்றதுனால தான். ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் எங்கேருந்து க்வெஸ்சன் வரும்னே தெரியாது, ஆகையினால் வந்து படிக்கிறது நம்ம படிக்கிறதே மினிமம் தான் படிக்கிறோம். ஸோ அதையே நம்ம சீராக படித்தோம்னா அதிலிருந்து ஒரு 5-10 க்வெஸ்சன் வந்து அது கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டா அது ஒரு மனசுக்கு சந்தோஷமாக இருக்கும், ஆகையினால் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ, அதாவது தமிழ்நாடு ஸ்டடி பா டிஎன்பிஎஸ்சி சேனலில் இன்றைக்கோட 10வகுப்பு, சரிங்களா, தமிழ் மொத்த 7 கொண்டான க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர் வந்து முடிவடைய போகிறது, சரிங்களா. இன்றைக்கி வந்து ஐ திங்க் இன்றைக்கி ஒரு 1 இல்லை 2 மணிக்குள்ளே மொத்தமே வீடியோ போட்டுருவேன், சரிங்களா. இது வரைக்கும் 8-7 கொண்டான 1 மார்க் க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர் லைன் பை லைன் எடுத்து நான் போட்டுருக்கிறேன், பார்க்காதவங்க ஸோ நான் டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க்கை தரேன், போய் பார்த்து தெரிஞ்சுக்குங்க. குரூப் 4 படிக்கிறவங்க தமிழ்நாடு ஸ்டடி பா டிஎன்பிஎஸ்சி அந்த சேனல், அதாவது புதுசாக இப்போ படிக்க ஸ்டார்ட் பண்ணுறவங்க கூட அதை யூஸ் பண்ணிக்கிங்க, கட்டாயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா. ஏன்னா இப்போ தான் நம்ம 10th முடிக்க போகிறோம் தமிழ், சரிங்களா. 1லிருந்து 9 ஏழு 9வது ஏழுக்கு வந்து
பிடிஎஃப் ரெடி பண்ணிட்டுருக்கிறேன் சரிங்களா. அது வந்து வாசித்து போடணும், அதாவது ரெக்கார்டிங் எடுத்து போடணும். ஸோ அது வந்து அப்லோட் ஆகிடும் இன்றைக்கி. ஐ திங்க் பிஃபோர் 2 o'clock இன்றைக்கி நான் அது ரெடி பண்ணி போடணேன். ஏன்னா கொஞ்சம் பெருசாக போகுது வீடியோ, ஸோ அதனால் அது போட்டு தான் ஆகணும். அதுக்கடுத்தது நாளையிலேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 9th தமிழ் கட்டாயம் பார்ப்போம் சரிங்களா. ஸோ 10th மாதிரிலாம் ரொம்ப டைம் எல்லாம் எடுத்துக்காது, 9th தமிழ்லாம் கொஞ்சம் ஸ்பீடாக போகும். பட் இருந்தாலும் கம்பேர் தென் 10th தமிழ், 9th தமிழ் தான் ரொம்ப பெருசு பெருசாக இருக்கும் சரிங்களா. ஸோ அது வந்து நம்ம பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்ற மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி பாடலாம், பார்த்துடலாம் சரிங்களா. அதே மாதிரி லோக்கல் தமிழ் டிஎன்பிஎஸ்சி ஷார்ட்கட் சேனலில் பார்த்தீங்கன்னா 11ஆம் வகுப்பு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி சுல்தான் அதில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டை தான் பார்க்க போகிறோம் சரிங்களா. ஸோ அது இன்னும் பிடிஎஃப் ரெடி பண்ணல, ஜஸ்ட்டு நோட்ஸ் மட்டும் எடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்கு நான் பிடிஎஃப் ரெடி பண்ணிட்டு அதுக்கு நான் வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா குப்தர்கள் பற்றி வீடியோ போட்டுக்கிறேன், டோட்டலாக ஒரு 90 கொஸ்டின்ஸ் எடுத்து சரிங்களா. பார்க்காதவங்க போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நன்றி.